ஃபிஃப்டி இயர்ஸ் அண்ட் அபோவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, இப்போ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அண்ட் அபோவ் அவரே வந்து வந்து லேண்ட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1970 ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பிறந்திருக்காரு, 1969-70 ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 30 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பிளாட் எங்கேயோ வாங்குறாரு, எங்கேயோ தள்ளி ஊருக்கு தள்ளி செங்கல்பட்டு பக்கத்தில், நான் சொல்கிறது வந்து செங்கல்பட்டில் வந்து இயர் 2000 அவர் ஒரு பிளாட் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs வாங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட் 2 lakhs வாங்கின பிளாட்டை இன்றைக்கி வந்து ஒரு 50 lakhs கொடுக்குறாரு. ஏன்னா 24 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செங்கல்பட்டு பக்கத்துலேயே வந்து நல்ல டெவலப்மெண்ட்லாம் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சென்னை அளவுக்கு வரப்போகுது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செங்கல்பட்டில் வந்து ஒரு 50 lakhs அதை விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட அந்த 50 lakhs வந்துருக்கு. இப்போ அவர் என்ன நினைக்கலாம்னா, அவருக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அவர் ஒரு ஆண்டர்பிரனர்னு நினச்சிக்கலாம். இப்போ அவர் ஒரு ஆண்டர்பிரனர், ஆனால் ஜென்ரலாக பிஸ்னஸ் மேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே உங்களுக்கு நிறைய சைடு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனருக்கு சப்ளையர்னு ஒருத்தர் இருப்பான், கஸ்டமர்னு ஒருத்தர் இருப்பான், எம்ப்ளாயீஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கம்ப்ளையன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பேங்கர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இத்தனை பேரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி எம்ப்ளாயீஸ் வேலைக்கு வரமாட்டான், நீங்கள் எதிர்பார்த்த போது ஒழுங்காக நடக்காது, தீபாவளி போது உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காம போகலாம், இல்லை நிறைய ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகலாம், ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஆண்டர்பிரினர்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன ஆகும்னா 50+ ஒரு கண்டிப்பாக பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சுகரும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 50 lakhs மேலே நீங்கள் ஏதோ விற்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு இ ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு கிளைண்ட்டு அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட 1 crore ரூபா 2 crore ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது, இல்லைனா அவர் ஒரு பார்ட்னரோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அந்த பார்ட்னரை வேறு காம்பன்சேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சாங்கன்னா, நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி இ ஃப்ளாட்டில் உள்ளவங்க பணத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ச்சூன் கேரண்டி, இல்லைனா வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி நீங்கள் கூட எடுத்துங்க, கேரண்டீடு இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லி சொல்லுவேன். அது என்ன சார், இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக கேரண்டீட் இன்சூரன்ஸ் பிளான் கொடுக்குறீங்களா, அது என்ன ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வரும்னு சொல்லுவாங்களே, 5% வரும், 6% வரும், 7% வரும்ன்றாங்க, நீங்கள் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதை நாங்கள் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு இ ஃப்ளாட்டான ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 இயர் பீரியடுக்கு ஒரு ஹெல்த் கவரேஜ் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, ஒருத்தருக்கு பிபி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பார்டர் லெவல் இருக்குன்னா ஜென்ரலாக வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாக தான் பார்ப்பாங்களே தவிர, யாருக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கும்போது நிறைய ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு காம்போ ப்ராடக்ட் மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு கேரண்டீட் இன்கமும் வரும். ஒரு 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க போடக்கூடிய ஒரு 50 lakhsக்கு 10 times இன்சூரன்ஸ், அதாவது வந்து அந்த 50 lakhs நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா 10 lakhs into 5 கூட ஸ்பிக் பண்ணிக்கலாம், ஒரு 5 இயர்ஸாக போடுற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 10 lakhs into 10 times 1 crore ரூபா வருது. ஸோ 1 crore ரூபா கவரேஜ் வரும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கவர்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கவர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹாஸ்பி கேர்னு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டலைசேஷனில் உள்ளே போனால் இதுக்கெல்லாம் பில்லு கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, ஹாஸ்பிட்டலைசேஷன் போனால். அதேமாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த ஒரு டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு top 10 diseaseல ஏதோ ஒன்று டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 5 lakhsஸோ இல்லை 10 lakhsஸோ 3 lakhsஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, இந்த இ ஃப்ளாட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு 1970ஸில் பிறந்திருக்கீங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, அந்த பெரிய அமௌண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதே டைமில் சேஃப்டியாகவும் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க, கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்லாம் சேர்த்து ஒரு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னாக ஒரு 8% வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, இந்த பெனிஃபிட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் புதுசாக போட்டு ஒரு வாடகைக்கு ஒரு ஆளை வச்சு இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் இது பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் 50 இயர்ஸ் ஏஜில் இருந்தீங்கன்னா இது வந்து அந்த கேட்டகரிக்கு உள்ளது. இப்போ இ ஃப்ளாட் பற்றி இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ இ ஃப்ளாட் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு இப்போ உடனே வாங்க வேண்டாம், ஒரு 10 இயர்ஸ் கழித்து வீடு வாங்கலாம், 20 இயர்ஸ் கழித்து வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2000 பிறந்த கிட்ஸ்னு வச்சுக்கலாம், லட்ச இயர் 2000 நீங்கள் பிறந்திருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து வேலைக்கே வந்திருக்கீங்க, 2023-24 இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் சொல்கிறேன். அந்த கான்செப்டும் வந்து இ ஃப்ளாட்ன்ற ஒரு கான்செப்டில் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் மாதம் மாதம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5000, 10000, 5000, 10000, 2000 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கார்பஸை பில்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் மைண்டில் வந்து அந்த ஒரு 2-3 ஃபண்டை வந்து இ ஃப்ளாட் ஃபண்டுங்கிற மாதிரி போட்டுகிட்டே வாங்க.
அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப் அப் வேறு பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் ஒரு 2000 போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும்போது 2200 ஆர் 2400 ஒரு 2 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் 2500 2600 இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு 15 இயர் பீரியடில் ஒரு 20 இயர் பீரியடில் ஒரு லம்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 crore கூட டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்போ நீங்கள் ஒரு 1 crore வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த என்டயர் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து விற்றுடலாம். விற்றுட்டு எது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ இருக்கோ, நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ இருக்கோ, நீங்கள் அந்த டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டாம். இந்த அமௌண்ட் அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளாட்டு 1 crore 1.5 crore கூட வாங்க முடியும். ஸோ இப்போ இ ஃப்ளாட்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா மைண்டில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஆனால் இது ஃபஸ்ட் ஹவுஸாக இருக்கும் ப்ளஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு 20s 25s இருக்கீங்கன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இ ஃப்ளாட்டை பில்ட் பண்ணலாம். இன்னொரு கேட்டகரி இதுதான் ஃபைனல் கேட்டகரி. இந்த ஃபைனல் கேட்டகரி பற்றி சொல்லலாம். இப்போ உங்களுடைய ஏஜ் குரூப் வந்து லேட்டஸ்டே நீங்கள் வந்து 30s இருக்கீங்க, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு பார்க்குறீங்க. இப்படி வாங்கும்போது நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ரிஸ்க் லெவல் வந்து அக்ரெஸிவ் லெவல் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த இ ஃப்ளாட்டுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டம் சொல்கிறேன். என்ன திட்டம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து லோன் டியூரேஷனை வந்து ரொம்ப லாங்காக எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து போடுவாங்க இந்த மாதிரி வந்து 10 வருஷத்துலேயே ஹோம் லோன் கட்டிடுங்க, 3 இயர்ஸ்லேயே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இ ஃப்ளாட் பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டான பீப்புளுக்கு பண்ணலாம். உங்களுடைய ஏஜ் வந்து லேட்டஸ்டே 30 இயர்ஸ்னு வச்சுக்கலாம், கல்யாணம் ஆகிடுத்த நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃப்ளாட் வந்து ஒரு 60 lakhs 70 lakhs வாங்குறீங்க. ஆனால் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் லைஃப்பில், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி நீங்கள் லோன் எடுத்து வாங்குறீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் லோனுக்கு போகவே போகாதீங்க. அதாவது ஷார்ட் டியூரேஷன் என்ன 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு போகவே போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு எடுங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா எவ்வளவு இஎம்ஐ அமௌண்ட் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ அமௌண்ட் வந்து ஒரு 40,000 வருது 30,000 வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த என்ன இஎம்ஐ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஒரு 25% இல்லைனா 50% 25% எவ்வளவு 40,000 25% 10,000. ஸோ இந்த 10,000 எடுத்து ஒரு இ ஃப்ளாட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அதை ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயோ நீங்கள் இந்த ஒரு 15 வருஷத்துக்கு உள்ள அந்த டைம் பீரியடுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் 25% ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு போனஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த போனஸில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை தூக்கி ஒரு டாப் அப் மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு 5% வருது அப்படின்னீங்கன்னா அதே மாதிரி இங்கே போட்ட 10,000 10,500 ஆக்கிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா லோன் டியூரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க வந்து ஒரு 20 இயர் லோன் டியூரேஷனை 30 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இ ஃப்ளாட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 10,000 10,500 11,000 சொல்லி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் அண்ட் 30 இயர்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஸ்மால் கேப் ஃபண்டும் மிட் கேப் ஃபண்டும் கிட்டத்தட்ட ஒரு 14% 15% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். 14-15% ஓவர் பீரியட் ஆஃப் 20-30 இயர்ஸ் வந்து கொடுக்கும். ஆனால் நடுவில் கீழே போகுமா, 10% கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ் பீரியடில் 20% கீழே போகும், 30% கீழே போகும் ஒரு 2 இயர் டைம் ஃப்ரேமில். ஆனால் ஒரு லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் நான் சொல்லுது 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த இ ஃப்ளாட் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின வீடு அண்ட் என்டையர் வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் வந்து இ ஃப்ளாட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அல்டர்னேட் வியூஸ் கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் 1970s பிறந்திருக்கீங்க, 60s பிறந்தீங்கன்னா எப்படி இ ஃப்ளாட்டை யூஸ் பண்ணலாம், 1950s பிறந்திருக்கீங்க நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தால் இந்த இ ஃப்ளாட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி நீங்கள் 40 இயர் ஓல்டில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த இ ஃப்ளாட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்கில் உள்ளவங்க தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய லோனை வந்து நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த இ ஃப்ளாட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இதில் இந்த வீடியோ புரியலனா ஒரு இன்னும் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.